வயல்கள்ல வந்து எலியோட இதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளுக்கு வயலில் வந்து எலி, நெல் வயலில் வந்து எலி வந்து பயிர்களை சாப்பிட்டு ரொம்ப நாசம் பண்ணுது. அது இல்லாமல் எப்படி பண்ணி எளிய முறையில் பண்ணலாம்னா, இந்த சணப்பு செடிகளுக்கு அது வந்து சின்ன சின்னதாக இந்த பூ வந்து சின்ன சின்னதாக தொண்டாக்கி அது வயல் உரத்தில் வச்சோம்னா அந்த வாசனைக்கு வந்து எலி வராது. அது அப்புறமா வந்து இந்த கருவாடு இருக்கிற கருவாடு வந்து பொடியாக்கி அது எவ்வளோ கருவாடு இருக்குதோ அதே அது வந்து சிமெண்ட் எடுத்து ரெண்டுத்தையும் கலந்து தண்ணி ஊற்றி உருண்டையாக்கி அது வந்து வயல் உரத்தில் தான் வைக்கும். வயல் உரத்தில் வச்சோன்னா அதோட அந்த எலி வந்து அது சாப்பிடும்போது அது வந்து சிமெண்ட் விட்டு வந்து அந்த எலி வந்து சாப்பிட்டுச்சுன்னா அது வந்து உள்ளார போயிட்டு அது அந்த சிமெண்ட் உள்ளார போய் இறுக்கி அது எலி வந்து இறந்துடும். அதுக்கப்புறம் அந்த பப்பாளி காயோட தோலை வந்து சீவி அது வந்து எலி அப்போ வயல் உரத்திலலாம் வச்சோன்னா அந்த பப்பாளி சாப்பிட்டுச்சுன்னா எலி வந்து இறந்துடும். அப்புறம் வந்து இந்த நொச்சி எருத்தஞ்செடி அந்த செடியெல்லாம் வயல் உரத்தில் நம்ம நட்டு வச்சோம்னா அந்த வாசனைக்கு வந்து இந்த எலிகள் வராது. அதுக்கப்புறம் இந்த மட்டையை வந்து இந்த வயல் உரத்தில்லாம் நட்டு வச்சோம்னா அந்த வயல் கொந்தில் இருக்கும்போது அந்த தண்ணி வந்து உதர போச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வயலோட எலியை களிமண் கரிசல் களிமண் கரிசல் வந்து வச்சு அந்த பானையை வந்து அந்த எப்படி குறைச்சி வச்சிருக்கோம் அது குறைச்சி வச்சு அதில் வந்து இந்த கொட்டாஞ்சி எலி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொருள் வச்சு வச்சிட்டோம்னா அது சாப்பிடுற எலி வந்து அந்த களிமண் கரிசல் வந்து அந்த களிமண்லேருந்து வர முடியாமல் அங்கேயும் இருக்க முடியாது. இதுமாரி இந்த எளிய முறைகள்